தேவையான பொருளை பார்க்கலாம். கொண்டக்கடலை ஒரு 3 கப்பு நான் நைட்டே ஊற வச்சாச்சு. ஊற வச்சு இப்ப காலையில அவிச்சு வச்சாச்சு. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துங்க. அப்புறம் 2 தக்காளி தேவைப்படும், அதை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது கொத்தமல்லி கருவேப்பில்லை, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, நேற்று வாங்கி வந்தது கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு, இருந்தாலும் எடுத்து வச்சுங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பட்டை, கொஞ்சம் ஒரு பட்டை வந்து உடச்சி வச்சுங்க, பெருசாக வைக்காதீங்க, உடச்சி உடச்சி போட்டு வச்சுங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் கிராம்பு ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்குறோம். தாளிக்கு எல்லாமே தாளிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இது காரத்தூள் 1/2 ஸ்பூன் போதும் நமக்கு. இது வந்து மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேங்க, 1/2 ஸ்பூன் போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைப்படும் நமக்கு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பக்கத்தில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். என்றைக்கு நீங்கள் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணாலும் கூட பெப்பர் சேர்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எப்போ நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்தாலும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிங்க, ரொம்ப நல்லது உடம்பு. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறோம். இது கனிகளின் ராஜான்னு சொல்லுவாங்க, நம்ம லெமன், வேறு யாரும் இல்லை, நம்ம லெமன் தான். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய். இது கல்லுப்பு, தேவையான அளவு எடுத்துக்கங்க. நான் கல்லுப்பு அரைச்சி வச்சுருக்குறோம், இங்கே தேவையான அளவு எடுத்துங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் எடுத்துங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது தேங்காய் பத்தை அரைக்க வச்சுருக்குறோம். பக்கத்துலேயே நம்ம முந்திரி ரெண்டுத்தையும் அரைக்க தான் போகிறோம், அரைச்சி உள்ளே போடுவோம் நம்ம. இப்போ நான் முந்திரியை வந்து ஊற தான் வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா கொஞ்சம் நைஸாக அரையும், நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஊற வச்சுருக்கிறேன். இவைகள்லாம் தான் நமக்கு தேவையான பொருள், இன்றைய சமையலுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டவ்வில் வந்து சட்டி தான் வச்சுக்கிறேன், சட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது நல்லெண்ணெய். நெக்ஸ்ட்டு அந்த சோம்பு வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சோம்பு சேர்த்துடலாம். பட்டை, அடுத்தது ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணலாம். கட் பண்ண அந்த 4 ஆனியனை வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். வதங்கிடுச்சு நல்லா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. நான் அப்படிதான் செய்ய போகிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினாங்க நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சளும் பெப்பரும் ஆட் பண்ணுறோம், நாப்பு மறக்குதான்.
மஞ்சள் கூட பெப்பர் ஆட் பண்ணீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம மஞ்சளும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம், இந்த அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அது ஆட் பண்ணிடலாம். இந்த 1 ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் சொல்லுவோம் இல்லையா, மல்லித்தூள் தனியாத்தூள் சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ கரம் மசாலா, கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிடுறோம். இப்போ கடலை ஆட் பண்ணிக்கலாம். நான் நேற்று நைட்டை ஊற வச்சுட்டேன், கடலையை போட்டுக்கலாம். கடலை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊறுனா கூட பரவாயில்ல. நம்ம இந்த கடலையை வந்து ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கோம். நான் இப்போ எப்படி அவிச்சோன்னா சால்ட்டு போட்டு தான் அவிச்சு வச்சுருக்குறோம். 3 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலை குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம வச்சுக்கிற நிறைய தேங்காவையும் முந்திரியையும் அரைச்சி எட்டுனு வந்துடலாம். இது ரெண்டுத்தையும் அரைச்சி எட்டுனு வந்துடலாம். இப்போ நல்லா 15 மினிட்ஸாக நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போதே செம வாசனை அடிக்கும், அந்தளவுக்கு ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நாம் இப்போ தேங்காவை ஆட் பண்ணிடலாம். நம்ம தேங்காவையும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு வந்து கடலில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் தேவையான உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 லெமனை புரிஞ்சு விட்டுக்கலாம், அது போதும். ஃபுல் லெமன் போடாதீங்க, 1/2 லெமன் போடுங்க. இப்ப நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 கிண்டுக்கு விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 5 to 10 minutes அது கொதிக்கட்டும். கொதிச்சா 10 minutes ஆயிடுச்சு, வாங்க எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓ, நல்லா கொதிச்சிருக்குது. ஓகே, நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். கடலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கு, ஓ நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நம்ம கறி குழம்பு இருக்குது இல்லையா, கறி குழம்பு மாதிரியே தான் இருக்கும். நம்ம கடலை போட்டு அந்த கறி குழம்பு செஞ்சுருக்கிறோம், அதனால தான் கடலைக்கறி குழம்புனு சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஆப்பம் இருக்கு இல்லையா, ஆப்பம் சாப்பிடும் போது அதில் தொட்டு யூஸ் பண்ணலாம், இட்லிக்கு யூஸ் பண்ணலாம், தோசைக்கு யூஸ் பண்ணலாம், சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இப்போ சாப்பாடாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், பாய். அது இல்லாமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சி யூ, தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.